பழைய வாகனங்களை அகற்றும் கொள்கை செயல்படுத்தப்பட்டிருப்பது நாட்டின் வளர்ச்சி பாதையில் ஒரு புதிய மைல்கல் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தகாரில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றினார். பழைய வாகனங்களை அகற்றும் கொள்கை போக்குவரத்து துறையில் மிகப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டில் நவீனப்படுத்தப்பட்ட வாகனங்கள் அதிக அளவில் பயன்பாட்டிற்கு வர இந்த கொள்கை வழிவகை செய்யும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டார். நாடு சுயசார்பு நிலையை அடைவதற்கு மத்திய அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வரும் நிலையில் வாகன உற்பத்தியில் தன்னிறைவு பெறுவதற்கு இந்த கொள்கை வழிவகுக்கும் எனவும் அவர் பேசினார். மாசில்லா நகரங்களை உருவாக்குவதில் நாம் கொண்டிருக்கும் அக்கறையை இந்த கொள்கை அமல்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். नए भारत की मोबिलिटी को ऑटो सेक्टर को नई पहचान देने वाली है। देश में व्हीकल पॉपुलेशन के मॉडर्नाइजेशन को अनफिट व्हीकल्स को एक साइंटिफिक मैनर में सड़कों से हटाने में ये पॉलिसी बहुत बड़ी भूमिका निभाएगी। நாட்டின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தினை நெருங்கி வரும் வேளையில் அடுத்த 25 ஆண்டு காலங்கள் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் என பிரதமர் தெரிவித்தார். நமது வாழ்க்கையில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்காற்றி வரும் இன்றைய சூழ்நிலையில் சுற்றுச்சூழல் மீதான நமது கவனம் துளி அளவு குறைந்துவிடக்கூடாது என வலியுறுத்தினார். மனிதர்கள் மனநிறைவுடன் வாழ்வதற்கு மண் கனிம வளங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். कचरे से कंचन के अभियान की सर्कुलर इकोनॉमी की एक अहम कड़ी है। ये पॉलिसी देश के शहरों से प्रदूषण कम करने और पर्यावरण की सुरक्षा के साथ तेज विकास की हमारी कमिटमेंट को भी दर्शाती है। முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசிய மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி வாகன உற்பத்தியால் நாடு அதிக அளவில் வருமானம் ஈட்டி வரும் நிலையில் பழைய வாகனங்களை அகற்றும் கொள்கை மிகவும் அவசியமானதாக கருதுவதாக கூறினார். இந்த துறையில் வேலைவாய்ப்புகள் பெருகி வரும் சூழ்நிலையில் வாகன உற்பத்தி நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்ய தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் வகையிலான வாகனங்களை அகற்றிவிட்டு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வாகனங்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் வகையில் மத்திய அரசு இந்த கொள்கை வகுத்துள்ளதாகவும் நிதின் கட்கரி தெரிவித்தார்.